சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் ராணுவ கண்காட்சி பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவங்கி வைக்கிறார். அது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திறன்களை உலகிற்கு காட்டும் 10வது ராணுவ கண்காட்சி சென்னை அருகே திருவிடந்தையில் தொடங்கியுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் இந்தியாவின் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களும் அமெரிக்கா, ரஷ்யா, பிரேசில் உள்ளிட்ட 47 வெளிநாட்டைச் சேர்ந்த நிறுவனங்களும் அரங்குகள் அமைத்துள்ளன. சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் இக்கண்காட்சியில் ராணுவ டேங்கிகள், ஏவுகணைகள், ரேடார்கள் மற்றும் அனைத்து விதமான துப்பாக்கிகளும் இடம் பிடித்துள்ளன. கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதன்கிழமை பார்வையிட்டார். அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன், இக்கண்காட்சியில் சிறு குறு தனியார் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். We have given a very big play for the small and medium private sector units, and they shall also be given a concessional presence here so that they get this at least apparent level playing field with the big producers, with which they will be able to equally display what they produce, which are relevant for the defense procurer. 4 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியின் போது இந்திய ராணுவம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாணவர்கள், தொழில் வல்லுநர்கள், மாநாட்டில் பங்கேற்ற வெளிநாட்டு வல்லுநர்கள் பங்கேற்கும் சிறப்பு கருத்தரங்கமும் நடைபெறுகிறது. மேலும் கண்காட்சியை பொதுமக்கள் வரும் 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக புகைப்படத்துடன் கூடிய அரசு வழங்கியுள்ள ஏதாவது ஒரு அடையாள அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களுக்கு உள்ளே சென்றும் பொதுமக்கள் பார்வையிடலாம். சென்னை தீவுத்திடலில் இருந்து காலை 8 மணி முதல் சிறப்பு பேருந்து மூலம் பார்வையாளர்கள் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவர் என்றும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் வெளிநாட்டினருக்கும் கப்பலை பார்வையிடுவதற்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறவிருந்த 6 IPL போட்டிகளும் புனேவுக்கு மாற்றப்பட உள்ளதாக IPL தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி தமிழகத்தில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் IPL போட்டிகள் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. கடும் எதிர்ப்புகளை மீறி சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான போட்டி கடந்த 10ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் வீரர்களின் பாதுகாப்பு கருதி சென்னை அணி விளையாடும் போட்டிகளை வேறு மாநிலங்களில் நடத்த IPL நிர்வாகம் முடிவு செய்து ஆலோசனை ஈடுபட்டது. இந்த நிலையில் இதற்கேற்ப சென்னை சேப்பாக்கத்தில் 20ஆம் தேதி நடைபெறவிருந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், ராஞ்சி, புனே, விசாகப்பட்டினம் ஆகிய 4 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு IPL போட்டிகள் மாற்றுவதற்கான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் நடைபெறவிருந்த அனைத்து போட்டிகளும் மாற்றப்படுவதாக IPL தலைவர் ராஜீவ் சுக்லா கூறியுள்ளார். முன்பு IPL போட்டிகளுக்கு பாதுகாப்பு தரப்படும் என தமிழக காவல்துறை கூறியிருந்த நிலையில் தற்போது பாதுகாப்பு தர மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் சென்னை அணியின் சொந்த மைதானமாக புனே மைதானம் அறிவிக்கப்பட உள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் திருச்சியில் நேற்று இரவு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் மாணவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் ஏராளமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திருச்சி நீதிமன்ற வளாகம் அருகே அண்ணாநகர் சாலையில் திடீரென்று ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி மாணவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கலைந்து போகச் சொல்லியும் அவர்கள் களைய மறுத்ததால் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்தனர். மேலும் போராட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த மாணவர்களையும் அங்கிருந்து விரட்டியடித்தனர்.
மாணவர்களை கைது செய்து அழைத்துச் சென்ற பேருந்தின் கண்ணாடியை சிலர் உடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் திரண்டிருந்த மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். இதில் பொதுமக்கள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. போலீசார் தாக்கியதில் 4 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. மாணவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழியாக சென்ற கர்நாடக அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. கடல்சார் ஆராய்ச்சிக்காக பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள IRNSS-1 ரக செயற்கைக்கோள் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ கடல்சார் ஆய்வுக்காக IRNSS-1 ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் மீனவர்களுக்கு பயன்படும் வகையில் IRNSS-1 ரக செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1400 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் PSLV-C1 ரக ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதால் அதிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் மீனவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் சாதகமான மீன்பிடி மண்டலங்கள், வானிலை எச்சரிக்கை உள்ளிட்ட தகவல்களை மீனவர்கள் பெற முடியும் என இஸ்ரோ அதிகாரிகள் கூறியுள்ளனர்.